Hello friends, welcome back to our channel. In the video, we will see the video. 80 kg இருக்கு சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எவ்வளவு weight கம்மி பண்ண சொல்லிருக்காங்க அண்ட் என்ன மாதிரி பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க அப்படின்றத ஒரு ஐடியாவா குடுக்குறேன் நிறைய பேர் PCOD இருக்கவங்க ஆல்ரெடி போய் டாக்டர் போய் பாத்துるீங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பண்ணிருப்பாங்க பட் சில டாக்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா weight வந்து கம்மி பண்ணனும் weight அந்த மாதிரி சொல்லாம just வந்து டேப்லெட்ட மட்டும் கொடுத்து அனுப்பிட்டு follicular ஸ்டடி பண்ணலாம் இல்லனா அந்த டேப்லெட் போட்டு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க சில டாக்டர் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா PCOD க்கு என்ன பண்ணனும் PCOD எதனால வருது அதை எப்படி சரி பண்ணனும் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு அண்ட் அதாவது ரொம்ப டீடைல்ஸா இல்லாட்டி கூட பட் என்ன பண்ணனும்ன்றது அடிப்படையா அதை இயற்கையா சரி பண்ண என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்கறவங்களும் இருக்காங்க அண்ட் சில டாக்டர் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லாம அதாவது அது அவங்க தப்பு கிடையாது பட் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க எல்லார்கிட்டயும் வந்து எல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மணி நேரம் பார்க்க வேண்டியது வரும் So, அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல டேப்லெட்ஸ் தான் கொடுத்து அனுப்புறாங்க அதிகப்படியான இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க சோ இந்த சிஸ்டருக்கு இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து weight கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு kg கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் weight கம்மி பண்ணா இப்படி PCOD சரியாயி பிரெக்னன்ட் அடைய முடியும் அப்படின்றதே இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷார்ட்டா சொல்றேன் சோ 80 kg இருக்கக்கூடிய சிஸ்டருக்கு டாக்டர் வந்து minimum 20 kg கம்மி பண்ண சொல்லிருக்காங்க சோ இத பார்த்தேனே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது நான் வந்து என்ன நினைச்சிருக்கேன் அப்படினா அதாவது ஒரு 5 to 10 kg கம்மி பண்ணாலே போதும் அப்படிங்கற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன் ஏனா அதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம weight loss பண்ற process கே பாத்தீங்கன்னா நமக்கு PCOD சரியாயிரும் அதாவது இவ்வளவு weight ஃபுல்லா கம்ப்ளீட்டா குறைச்சா தான் PCOD சரியாகும்னு கிடையாது நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க தெரியுமா weight கம்மி ஆகணும்னா நீங்க சில விஷயங்கள் பண்ணுவீங்க weight கம்மி ஆகணும்னா கார்ப கம்மி பண்ணனும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கம்மி பண்ணனும் physical activity ஏதாவது பண்ணனும் ஒரு நல்ல டைட் வந்து ஃபாலோ பண்ணனும் ஒரு வாக்கிங் மினிமம் ஒரு வாக்கிங் ஆர் எக்சர்சைஸ் ஏதாவது பண்ணியாகணும் சோ நம்ம அந்த பண்ற process இருக்கு பாத்தீங்களா weight loss க்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் சும்மா வந்து நான் weight loss பண்ண போறேன் அப்படி நம்ம மனசுல நினைச்சிட்டா நமக்கு weight கம்மி ஆகாது அத நம்ம வந்து செயல்ல நம்ம அதை இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது நமக்கு weight கம்மியாகும் அது நம்ம பண்ற விஷயம் தான் நமக்கு அந்த நீர் கட்டியை கரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இதுதான் விஷயம் ஆனா அந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து 20 kg கம்மி பண்ண சொல்லிருக்காங்க அவங்க 20 kg கம்மி பண்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற எனக்கு ஷூரா எனக்கு தெரியும் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் வந்துடும் அவங்க weight கம்மி பண்ணி அதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தில் நான் ஷூரா இருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இத்தனைக்கும் அந்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பீரியட்ஸ் ரெகுலராக ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்டு சத்து மாத்திரை அப்புறம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு குடிக்கக்கூடியது உடம்புல சர்க்கரை அளவு குறைக்கக்கூடிய மாத்திரை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேப்லெட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டேப்லெட்ஸ் எடுத்தும் உங்களை weight loss பண்ண சொல்லியிருக்காங்க நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த weight loss-ஓட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிருக்கு ஸோ 3 வருஷம் கழித்து இப்போ கரெக்டாக அந்த டாக்டர் சொல்கிற மெத்தட் படி அவங்க weight loss பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரம் 6 மந்த்துக்குள்ளே அவங்க ப்ரெக்னென்ட்டும் ஆகிடுவாங்க நான் weight loss பண்ணுங்க சொல்கிறேன் weight-ஐ பற்றி போடுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா weight நான் மோஸ்ட்லி weight-ஐ பற்றி போடுற வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து நார்மல் விட கம்மியாக தான் போகும் எனக்கு பட் இருந்தால் கூட நான் தொடர்ந்து weight loss பற்றி நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் weight loss அப்படின்றது ஒரு அழகுக்கு கிடையாது வந்து பொண்ணுங்க வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தால் பிடிச்ச ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்கலான்றது கிடையாது weight loss பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த PCOD பிரச்சனை ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை weight-க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்று வந்தால் ஒன்று கூட வரும் ஃபஸ்ட்டு லேசாக உங்களுக்கு weight அதிகமாகுதுன்னா அப்படியே ஹார்மோன் இம்பேலன்ஸ் PCOD வரும் கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் உங்கள் ஃபுட் உணவு முறை மாறுதுன்னா அப்படியே weight கூட வரும் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று அண்ணன் தம்பி மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவிகள் மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் இன்னொன்று கூடயே வந்துடும் எது மெயினாக ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை சரியான தூக்கம் இல்லை சரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை weight தார்மாராக போடுது இல்லை சடனாக weight போட்டுருது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் உங்கள் ஹைட்டுக்குன்னு ஒரு weight இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து இவ்வளோ தான் இருக்கேன் நான் வந்து இவ்வளோ தான் 60 தான் இருக்கேன் 58 தான் இருக்கேன் 55 தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏன் இரகுலர் PCOD இருக்குன்னா உங்கள் உடம்புக்கு அது weight அதிகம்னு உங்கள் உடம்பு முடிவு பண்ணிடுச்சு அதை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது ஸோ அது அவங்களுக்கு அது அதிகம்
நம்ம நினைக்கிறோம் இப்போ என்ன என் வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 60 வந்து எனக்கு கம்மியாக தெரியும், ஆஹா நம்ம 60 கிலோ வந்துட்டோன்னு. இதே இது ஒரு 22 ஏஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, பிசிஓடி இருக்குன்னா அந்த 60 அவங்களுக்கு அதிகம், அவங்க 50 கொண்டு வந்து ஆகணும். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து ஜென்ரலாக இதுதான் வெயிட்டு கம்மி இதுதான் வெயிட்டு கூட அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க உடல் வகுக்கு அதாவது ஒரு ஜீன் இருக்குது, அவங்கவுங்க உடம்புல இருக்கக்கூடிய ஜீன். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சாப்பிடுவாங்க ஒல்லியாக இருப்பாங்க, அது காரணம் அவங்க ஜீனில் இருக்கக்கூடிய தன்மை அந்த சர்க்கரையை அந்த உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை கரைச்சிருது. சில பேருக்கு கொஞ்ச வயசுலேயே சர்க்கரை வியாதி வருது, அதுக்கு காரணம் அவங்க கூட இருக்க ஜீனு அவங்க உடம்புல இருக்க சர்க்கரையை கரைக்க மாட்டேது, சர்க்கரை தேங்கிடுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். நம்ம போய் நம்ம உடம்பு கேள்வி கேட்க முடியாது, அது அப்படி தான் இருக்குது, அது அப்படி தான் பழகிருச்சு. ஸோ நம்ம என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பிசிஓடி இருக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். 80 கேஜி இருக்கவங்களுக்கு 20 கேஜி கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 70 கேஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் 55 வரைக்கும் அது அட்லீஸ்ட் கம்மி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அதை நீங்கள் 55 வர்றதுக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம், அந்த நம்பிக்கையில் நீங்கள் பண்ணுங்கள். நான் 55 போனால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ 70 இருக்கீங்கன்னா நீங்கள் 3-4 கேஜி கம்மி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெகுலர் ஆகும். அப்படி ரெகுலர் ஆகலையா பரவாயில்ல, நமக்கு இன்னும் கம்மி பண்ணணும், நம்ம உடம்புக்கு இன்னும் நம்ம கம்மி பண்ணணும் நம்ம உடம்பு நினைக்கிது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ரெகுலர் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு நான் அவ்வளோ வெயிட்டு கம்மி பண்ணி எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றவங்க கூடவே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க. டாக்டர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த டேப்லெட் இருந்தால் எடுங்க, இல்லைனா அவங்கள போய் பார்த்து கேளுங்க, எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஃபோலிக் மட்டும் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கண்டிப்பாக. அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒரு ஷார்ட்கட்டான மெத்தட் வந்து பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னா ஒரு ஷார்ட்டான மெத்தட் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வெயிட் லாஸ்க்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ்னு பண்ணும்போதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹெல்த்தாக மாறி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஹெல்த்தாக நம்ம மாறக்கூடிய ப்ராசஸில் தான் நமக்கு நீர்க்கட்டி வந்து சரியாகும். ஸோ அந்த சிஸ்டருக்கு நான் தான் சொன்னேன், டேப்லெட் கூடவே வெயிட் லாஸ் பண்ணுங்கள். டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி ஓவலேஷனும் வந்து சேர்ந்துருங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படியே டக்குன்னு ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது இதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஒரு ஹெல்தி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் வெயிட், அதாவது 80 வந்து நான் ஓவர் வெயிட்டானலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓவர் வெயிட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 80 மேலே 75 மேலே போனாலே அது வந்து ஓவர் வெயிட்டு தான். 75 வந்து அதுவுமே கொஞ்சம் வெயிட் என்ன கேட்டால். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் பிசிஓடி ரொம்ப இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடனே ப்ரெக்னென்ட் ஆயிடணும் அப்படின்றத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களை கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கணும்னா, நான் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி என் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கணுன்றதான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெயிட் அதிகமாக இருக்குது சிவியர் பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். ஏர்லி மிஸ்கேரேஜ்ன்றது எல்லாருக்குமே தான் ஆகுது. நார்மலாக ஒரு பொண்ணு வெயிட் கம்மியாக இருக்கும், 52 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்காது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்காது, அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி அந்த குழந்தைக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும், சடனாக வந்து ஹார்ட் பீட் இல்லை, சடனாக பீரியட் ஆகிடும். இது வந்து ஒரு இயற்கையான விஷயம், அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக இப்படி இருந்து அப்படி ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது, அது உண்மை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது நார்மலாக இருக்கவங்களுக்கு ஆகுது. பட் ஒரு வாய்ப்பு, ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் பிசிஓடி இருந்து ரொம்ப வெயிட்டும் அதிகமாக இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிகம், நார்மலாக இருக்கிறவங்களோட அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த வாய்ப்பை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாவது பிசிஓடி தன்மையை குறைச்சிட்டு, கொஞ்சமாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணிவிட்டு, கொஞ்சமாவது வெயிட் கம்மி பண்ணிவிட்டு பேபிக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர விஷயம். நான் சொல்கிற வருது நான் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வந்து அவேர்னஸ்ஸாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் பிசிஓடிக்கு என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிசிஓடிக்கு வெயிட் குறைங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அது என்ன டயட் என்ன எக்ஸசைஸ்னாலும் இருக்கலாம், இந்த டயட்டு தான் அந்த டயட் அப்படி கிடையாது. லோ கார்ப் டயட் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. லோ கார்ப்ன்றது நம்ம மாவு சத்து உணவு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உடம்புல சர்க்கரை அளவு குறைஞ்சி நமக்கு வெயிட்டும் கம்மியாகி ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரியாயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.